வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கு எதிர்மறை சொற்கள் என்ற தலைப்பில் உள்ள இலக்கண பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல, இப்படிலாம் நம்ம பேசுகிறோம்ல, இதெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. ஏன்னா அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லைத்தான் நாம் வினைமுற்றைத்தான் எல்லா இடங்களையும் பயன்படுத்துகிறோம். அது தவறு. எதிர்மறை வினைமுற்றுக்கள் பல உண்டு. அவற்றை நாம் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இடம் வந்து மூன்று வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா தன்னை பற்றி சொல்கிறது, நான், நாம். முன்னிலைனா நமக்கு முன்னால் இருக்கவங்களை பற்றி சொல்கிறது, நீ, நீ வீர். படர்க்கை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பாலில் வரும். ஆண்பால்னா அவன். தன்மையிலே இல்லாமல், முன்னிலையில் இல்லாமல் வேறு எங்கோ இருக்கவங்களை பற்றி சொல்கிறது, அதான் படர்க்கை. அவன், அவள், அவர், அஃது, அவை. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன எதிர்மறை வினைமுற்றை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தன்மை ஒருமைக்கு நான் அல்லேன் அப்படிங்கிற அந்த வினைமுற்றை பயன்படுத்தணும். நான் அல்லன்னு சொல்லக்கூடாது, நான் அல்லேன். தன்மை பன்மைக்கு நாம் அல்லோம், அல்லோங்கிற வினைமுற்றை பயன்படுத்தணும். அடுத்து முன்னிலை ஒருமைக்கு நீ அல்லை. அடுத்து முன்னிலை பன்மைக்கு நீ வீர், அல்லீர் அப்படிங்கிற அந்த வினைமுற்றை பயன்படுத்தணும். அடுத்து படர்க்கை ஆண்பாலுக்கு அவன் அல்லன், அல்லன்கிற அந்த வினைமுற்றை, எதிர்மறை வினைமுற்றை பயன்படுத்தணும். பெண்பாலுக்கு அவள் அல்லள் அப்படிங்கிற அந்த வினைமுற்றை பயன்படுத்தணும். பலர்பால்க்கு அவர் அல்லர். ஒன்றன்பால்க்கு அஃது அன்று. பலவின்பால்க்கு அவை அல்ல. இப்போ உங்களுக்கு புரியுதா? படர்க்கை பலவின்பால்க்கு பயன்படுத்தக்கூடிய அல்லங்கிற அந்த எதிர்மறை வினைமுற்றத்தான் நாம் மூன்று இடங்கள்லையுமே பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். இது தமிழ் இலக்கணப்படி தவறு. சரியா? இப்போ நாம் இதை கற்றுக்கொண்டோம்ல, தன்மை, முன்னிலை, படர்க்கைக்கு எந்தெந்த மாதிரியான எதிர்மறை வினைமுற்றுக்களை பயன்படுத்தணும்னு சொல்லி கற்றுக்கொண்டோம். இப்போ பாருங்கள், வேறு, உண்டு, இல்லை ஆகியவை மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்களாகும். இப்போ பாருங்கள், அல்லங்கிறத தான் நம்ம எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தணும், அல்ல, அல்லே, அலையம்லாம் படித்தோம்ல. ஆனால் வேறு, உண்டு, இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். சரியா? நான் வேறு, நீ வேறு, அவன் வேறு, நான் உண்டு, நான் இல்லை, இதெல்லாம் பொதுவானது, எல்லா இடத்துக்கும் இது பயன்படும். சரியா? மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள். சரி, பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அதை செய்தது நான் அன்று. இங்கே நான் அப்படிங்கிறது என்னது? தன்மை ஒருமை. அப்போ என்ன வரணும் அதில்? நான் அல்லேன். பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. இந்த இடத்துல கண்ணன் என்பது படர்க்கையில் உள்ள ஆண்பால். அங்கே என்ன வரணும்? அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. இங்கே மலர், பூக்கும் மலர் என்பது என்னது? ஒன்றன்பால். அங்கே என்ன வரணும்? அல்லைக்கு பதிலாக அன்று. நான்காவது பாருங்கள், சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். இங்கே சித்தர்கள் அப்படின்னா யார்? பலர்பாலில் வரும். அதனால் அல்லோம்க்கு பதிலாக என்ன போடணும்? அல்லர். அடுத்து ஐந்தாவது, பகைவர் நீவீர் அல்லர். ஏன்னா நீவீர் என்பது முன்னிலையில் உள்ள பன்மை. அதனால் அங்கே என்ன வரணும்? அல்லர்க்கு பதிலாக அல்லீர் அப்படிங்கிற அந்த சொல்ல பயன்படுத்தணும். எதிர்மறை வினைமுற்று. அடுத்து சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. நிரப்ப சொல்லியிருக்கு, கோடிட்ட இடம். ஒன்று, தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை டேஸ். இங்கே புத்தகங்கள் என்பது என்னது? படர்க்கை பலவின்பால். அப்போ அங்கே அல்ல அப்படிங்கிற அந்த எதிர்மறை வினைமுற்றை பயன்படுத்தணும். இரண்டாவது பாருங்கள், உங்களோடு வருவோர் டேஸ் அல்லோம். அல்லோம்ங்கிறதுக்கு என்ன இதை பயன்படுத்தணும்? தன்மை பன்மை சொல்ல பயன்படுத்தணும், நாம் அல்லோம். மூன்றாவது பாருங்கள், மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். என்ன?
அடுத்து நான்காவது, ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. ஈ மொய்த்த பண்டங்கள்னால் என்னது? பலவின்பால், அதனால் அது அல்ல. அடுத்து, இந்த நிறத்துக்கு உரிமையாளர் டேஸ் அல்லை, நீ அல்லை. என்ன குட்டீஸ் எங்கெங்கே இந்த எதிர்மறை நிமிஷத்துக்குள்ளே பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. நன்றி.